பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ அசீம் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க விஷயங்களை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ முதல் முறையா அசீம் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்ச நடிகை சிவானி அவர்கள் அசீம் அவர்கள் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க விஷயங்களை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா இப்போ சொல்லியிருக்காங்க. சோ அதுல சிவானி அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதே மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியானது ரொம்பவே விறுவிறுப்பா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இந்த சீசன் 6 நிகழ்ச்சி மூலமா அதிகமா வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது அசீம் அவர்கள் மட்டும்தான். இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற பேர்ல மத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்பவே தவறாவும் தரைக்குறைவாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா நேற்றைய எபிசோட்ல இவர் விக்ரமன் அவர்களை ரொம்பவே தரைக்குறைவா பேசினது பல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் அதிகமான அதிர்ச்சியையும் உருவாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல அசீம் அவர்களை எல்லாருமே கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா நடிகை சிவானி அவர்கள் சில விஷயங்களை சொல்லிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் அசீம் அவர்களும் கடைக்குட்டி சிங்கம் மற்றும் பகல் நிலவு போன்ற இரண்டு சீரியல்கள்ல ஒன்னா நடிச்சிருக்கோம். ஆனா அவர் சீரியல நடிக்கும் போது இவ்வளவு கோபப்படவே மாட்டாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவரு எல்லார்கிட்டயுமே ரொம்பவே பாசமாவும் அன்பாவும் தான் இருப்பாரு. ஆனா அவர் ஏன் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா இது எல்லாமே வெறும் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னா கூட இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மத்த கண்டஸ்டன்ட் ரொம்பவே தவறா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அசீம் அவர்கள் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயங்களுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அவர் கூடிய சீக்கிரமே எலிமினேட் ஆகி வெளியேறிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ சிவானி அவர்கள் அசீம் அவர்களை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.